சமநீதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பழைய கதை, புதிய கதை, அதே கதை. 2017 இறுதியாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தில் அடிப்படை சம்பளம் 500 ரூபாய், கொடுப்பனவுகளுடன் மொத்த சம்பளம் 730 ரூபாய். அன்றும் ஏன் இன்றும் வாழ்க்கை செலவுக்கேற்ற ஊதியம் பெருந்தோட்டப்புற பாட்டாளி மக்களுக்கு வழங்கப்படவில்லை. கூட்டு ஒப்பந்தம் மரண சாசனம் என பல தொழிற்சங்கவாதிகளும் அரசியல் கட்சிகளும் அன்று உரத்து கோஷமிட்டார்கள். சம்பள நிர்ணய சபைக்கு போவோம், அங்கு அத்தனை பிரச்சினைக்கும் தீர்வு கிட்டும் என கூட்டு ஒப்பந்தத்தில் காச்சாத்திடும் தரப்பினர் வீர முழக்கமிட்டார்கள். 2021 சம்பள நிர்ணய சபைக்கு போன போது அங்கும் 4 சம்பளம் தொடர்பில் சமரசம் ஏற்படவில்லை. 900 ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் 100 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு என 1000 ரூபாய்க்கு தொழிற்சங்கங்கள் இணங்கின. எனினும் இணக்கமற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினர் வழக்கு தாக்கல் செய்தனர். நடைமுறையில் இன்று அரை பேரினும் இதன் பாதி சம்பளத்தையே அநேகமானோர் வாங்குகின்றனர். இன்று ஒரு குடும்பத்தின் 4 செலவுகளுக்கு 1000 ரூபாய் அரை பேர் எந்த மூலைக்கு? இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு உரைக்கவில்லை? கோவிட் பெருந்தொற்று நேரமும் இவர்கள் உழைத்து கொண்டே இருந்தனர். பொருளாதார நெருக்கடி, வரி அதிகரிப்பினை தொடர்ந்து நாட்டில் பல்வேறு தரப்பினரும் வீதிக்கு இறங்கி போராட்டங்களை முன்னெடுத்தனர். எனினும் அப்போதும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அரை பேர் போடப்பட்டு அரைவாசி சம்பளத்தை தான் வாங்கிய போதிலும் தேயிலை தொழில்துறைக்கு சிறிதும் பங்கமின்றி அந்நிய செலாவணி அடிபட்டு போகக்கூடாது என வாழ்க்கை சுமையுடன் கூடை சுமையையும் தம் தோளிலும் தலையிலும் தூக்கி சுமந்தனர். இப்போது ஆட்சியாளர்கள் புதிய கதையொன்றை கூறுகின்றனர். என்ன பொறுத்தவரைக்கும் கூட்டப்பந்தோ இருக்கோ இல்லையோ இந்த சம்பள முறைமை மாறியாகும். ஆகவே தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கலான்னு பார்த்தோம். ஃபேர் ட்ரேட் இன்டர்நேஷனலோடையும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த ஃபார்முலா எப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த பணவீக்கத்தை கணக்கு பண்ணி, அந்த பணவீக்கமும் இன்றைக்கி இருக்க சம்பளத்தையும் கணக்கு பண்ணி, அவங்களுக்கு இப்போ வர வேண்டிய சம்பளம் எவ்வளோ அதுதான் நாங்கள் கணக்கு பண்ணி சொல்கிறோம். இந்த ஃபார்முலாவை அமல்படுத்துங்க. மீண்டும் பழைய கதையை அனைவரும் கூறினர். இது வரைக்கும் கூட்டப்பந்தம் வேணாம்னு சொன்ன எல்லாருமே இன்றைக்கி கூட்டப்பந்தம் வேணும்னு சொல்கிறாங்க. கட்டாயம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே 1 தாண்டி போயிருக்காங்க. அவங்க வந்து மலையக மக்கள் மலையகத்தில் இருக்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை கட்டாயம் இந்த கலந்துரையாடல் மூலியமாக, ஆரோக்கியமான கலந்துரையாடல் மூலியமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கூட்டப்பந்தம் மறுபடியும் வரும், அதில் வந்து 1000 ரூபாய்க்கு மேற்படியான அடிப்படை சம்பளமும் கிடைக்கும், அதோடு சேர்த்து ப்ரொடக்டிவிட்டியும் கிடைக்கும், அட்டெண்டன்ஸும் கிடைக்கும், பிஎஸ்எஸும் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு யோசனை முன் வச்சுருக்கோம். பெருந்தோட்ட மக்களுடைய கூட்டு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட முறை மாற்றப்பட வேண்டும், ஒரு வேறொரு பொறிமுறை கொணர வேண்டும். ஆனால் கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையிலே சாத்தியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக ஒரு சங்கமாக இலங்கை தேசிய தொழிலாளத்திலே கையொப்பமிடும் ஒரு பிரதிநிதி என்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்வதாவது, கூட்டு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட வேண்டும். தற்போதைய இந்த நாட்டில் இருக்கின்ற வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் ஒரு கூட்டு ஒப்பந்த முறையை கொண்டு வந்தால் நானும் தம்பி ஜீவன் தொண்டமானவர்களும் கையொப்பமிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். கூட்டு ஒப்பந்த முறை தான் சிறந்தது. காரணம், கூட்டு ஒப்பந்தத்தில் சம்பள பிரச்சனை மாத்திரமல்ல ஏனைய நலன்புரி பிரச்சனைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே கூட்டு ஒப்பந்த முறை இல்லாமல் அளிக்கப்பட்டால் அதனால் தொழிலாளர்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை அனுபவிப்பார்கள். இந்த முறைதான் நல்ல முறை. இப்பொழுது நடைமுறைப்படி ஒரு தொழிலாளிக்கு 2500 அல்லது 3000 ரூபாய் கொடுத்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். கூட்டு ஒப்பந்தம் ஒன்றே தொழிற்சங்கத்தினருடன் இவ்வளவு காலமும் இருந்தது. எனினும் தொழிற்சங்கத்தினர் அதிலிருந்து விலகினர். தொடர்பில் நாம் இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை. 20 கம்பெனிகள் உள்ளன, அவர்களுடன் கதைக்க வேண்டும். பின்னர் அவர்களது பணிப்பாளர் சபையின் அனுமதியை பெற வேண்டும். நீண்டகால செயற்பாடு. கூட்டு ஒப்பந்தத்தில் 2 பக்கங்கள் உள்ளன. அவர்களுக்கும் நிபந்தனைகள் உண்டு, நமக்கும் நிபந்தனைகள் உண்டு. ஏதேனும் ஒரு நாள் கூட்டு ஒப்பந்தத்திற்கு சென்றால் மற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் விருப்புக்கு மத்தியில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். சமநீதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளையும் எதிர்பாருங்கள். சமநீதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பழைய கதை.
புதிய கதை, அதே கதை.